Hi friends, welcome to Jonats Kitchen. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலுக்கு ஓலன் அப்புறம் காலன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஓலன் ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதோட தோலை கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் அதோட கொட்டையும் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கணும் இந்த சைஸில். அப்போ தான் இந்த ஓலன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பாலில் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்னு இருக்குது. முதல் எடுக்கிற பால் ஒன்றாம் பால், இது வந்து ரெண்டாம் பால். ரெண்டாம் பால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அதை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு இந்த கடாயில் ஊற்றிடுறேன். ஊற்றினதுக்கு பிறகு நம்ம அடுத்தது இதில் வந்து அந்த வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்க போகிறோம். இது ஒரே ஒரு காய் தான் நம்ம இந்த ஓலன் ரெசிபியில் போட போகிறோம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த தேங்காய் பாலில் போட்டுடுறோம். இது வெறும் தேங்காய் பாலில் வேக போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் நடுவில் அப்படி கீறி ரெண்டாக போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்து நம்ம ஊற்றின அந்த தேங்காய் பாலெல்லாம் வத்திரும். அந்த டைமில் தான் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்ல ஒரு அளவுக்கு வத்திருச்சு. இப்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த பூசணிக்காய் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீங்கள் வேக வச்சதுக்கு பிறகு இப்படி உடச்சி விட்டுடலாம். உடச்சி விட்டு சில பேர்த்துக்கு அப்படி பிடிக்கும் சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா வத்திருச்சு பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு ஒன்றாம் பால் இருக்குல்ல, அது ஒரு கப் இதில் ஊற்றிடுவோம். ஒன்றாம் பாலில் தண்ணி சேர்த்திக்க மாட்டோம், அதனால் நல்லா திக்காக இருக்குது. இப்போது அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கையளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஃப்ளேம் வச்சா போதும். ஏன்னா இது கொதிக்கக்கூடாது, கொதிச்சா இந்த தேங்காய் பால் பிரிஞ்சிடும். அதனால் ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஓலன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காலன். காலன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காலன் செய்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு சேனைக்கிழங்கும் நேந்திரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேனைக்கிழங்கோட இந்த தோலை வந்து நல்லா கட் பண்ணிடலாம். இது எப்படி கட் பண்ண, எந்த சைஸ் கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த வாரம் நான் காமிச்சிட்ருக்க எல்லா சைட் டிஷ் வகையிலையும் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுற சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சைஸ் இருந்தால் தான் அந்த கூட்டு இல்லை அந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சேனைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள், சின்ன சின்ன கியூப்ஸாக ஆக்கியிருக்கேன். இப்போ காலனுக்கு இந்த சைஸில் இந்த சேனைக்கிழங்கு இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நேந்திரக்காயும் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஓணம் ஸ்பெஷல் சீரீஸில் ஏற்கனவே தோரன் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓலனில் சின்ன சின்ன கியூப்ஸ், அதே மாதிரி காலனுக்கு சின்ன சின்ன கியூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த சைஸில் இருந்தால் தான் அந்தந்த பொரியலுங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் மிக்சரில் போட்டுக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இந்த சேனைக்கிழங்கை முதல்ல வேக வச்சுருவோம். சேனைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் இதை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைக்காயை சேர்த்திக்கலாம். இப்போ அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்திக்க போகிறோம். அதுக்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும் இதிலையே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது பாதி வந்தால் போதும், ஏன்னா அடுத்தது நம்மக்கிட்ட நேந்திர வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த நேந்திர வாழைக்காயை இதில் போட போகிறோம்.
இப்போ பாருங்க, சேனைக்கிழங்கு பாதி வந்து தெரியுது நல்லாவே. இப்போ அடுத்தது அந்த நேந்திர வாழைக்காயை இதில் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த டைம் நல்லா ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்ல ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. பாருங்கள் நல்லாவே ட்ரையாக இருக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காயும் சீரகமும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஒன்று ரெண்டாக அரைச்சிடாதீங்க, நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா மையாக வர வரைக்கும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதை வந்து இந்த சேனைக்கிழங்கும் இந்த வாழைக்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போ இந்த காய்கள்லாம் இந்த தேங்காய் பேஸ்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கெட்டியான தயிர் ஒரு கப் இதில் ஊற்றிடலாம். ஓலனில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம், இதில் வந்து தயிர் சேர்த்திக்கிறோம். தேங்காய் ஏற்கனவே அரைச்சி போட்டுட்டோம். எல்லா சத்யா சைட் டிஷ்ஷஸ்லேயும் கண்டிப்பாக தேங்காய் இருக்கும். சாம்பாரில் சேர்த்து தேங்காய் இருக்கும், அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கொதி ஒரு பபிள் வந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது தாளிப்புக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு நான் ஊற்றிடுறேன். டைம் ஆக ஆக நல்ல எல்லோ கலர் அந்த மஞ்சளோட கலர் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு 1/2 டீஸ்பூனும் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூனும் போட்டு ஒரு கை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்தது அதில் வரமிளகாய் 2 இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டேன். அவ்வளோதான், இதை வந்து அந்த காலனில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், காலன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி இங்கே ரெண்டுமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்ப மறக்காதீங்க. ஜோனட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓணம்க்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.